Psalms 34 verse 6. Hallelujah. எல்லாரும் வாசிப்போமா எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை எடுத்துக்கொள்ளலாம் நீங்க வாக்கி. மீண்டும் வாசிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை எடுத்துக்கொள்ளலாம் நீங்க வாக்கி. அபிமெலேக்கிற்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடுகையில் இந்த சங்கீதத்தை பாடு. When he pretended to be insane before Abimelech, who drove him away and he left. ஒரு நேரம் வந்தது. A time came. தாவீதை தன்னுடைய சொந்த மகனே கொல்வதற்காக கொலை செய்வதற்காக துரத்தினார். David's own son was trying to kill him. தாவீது ஓடிக்கொண்டே போனான். And David was trying to escape. எங்கே போவது என்று தெரியவில்லை. He did not know where to go. அபிமெலேக் என்ற ராஜா அவனிடத்தில் வந்து விட்டான். He came to the king Abimelech. அபிமெலேக் ராஜா தாவீது யார் என்பதை நன்றாக அறிவான். Abimelech knew who David is. அபிமெலேக் தாவீதை பார்த்தபோது சொன்னான். When he looked at David, நீ தாவீது அல்லவா? Are you not David? நீ அல்லவா கோலியாத்தை கொன்றவன்? You killed it, Goliath. அப்பொழுது அபிமெலேக் சொன்னான். Then Abimelech said, இப்பொழுது எனக்கு யாரும் இல்லை. I did not have anybody. என்னை துரத்தி விட்டார். They drove me away. சில நேரங்களிலே நாம் குடும்பங்களினால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக துரத்தப்படுகிறோம். Sometimes we are chased away by the family's big for the love of God. நான் யாழ்ப்பாணத்துக்கு படிக்க வந்திருந்த போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். When I came to Jaffna, I accepted the Lord Jesus as my personal savior. மன்னாரிலிருந்து நாங்கள் வந்திருக்கிற போது நான் இங்கே படிக்க வந்த போதுதான் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டு என்னால் துரத்தப்பட்டது. Just because I was accepting Lord Jesus Christ and took the baptism, I was chased. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று தயவுசெய்து உங்களுக்கு ஒரு முழு மலர் படுக்கை இருக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. Do not think that just because you accept Lord Jesus Christ, you will have a bed of flowers. எவனெல்லாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்கிறார்கள், whoever accepts the Lord Jesus Christ, அவருக்கெல்லாம் துன்பங்கள் அதிகமாயிருக்கும். The strongly they would have. ஆனால் தேவன் அந்த துன்பத்திலிருந்து எல்லாம் விடுதலை செய்வார். தாவீது தான் எங்கே போவது தெரியாது என்று ஓடிக்கொண்டிருந்தான். David did not know where to go and he was running. ராஜா 6 முதலாவது வசனத்தை கவனியுங்க. சங்கீதம் 34 அதிகாரம் முதலாம் வசனம். எல்லாருடைய வேத புத்தகங்களை திறந்து கொள்ளுங்க. சங்கீதம் 34:1. ஒரு வருஷத்துல ரெண்டு பேரையாவது நீங்கள் கர்த்தருக்குள்ளே நடத்த முடியாத சபைக்கு தரப்பட்டது. நீங்கள் அதற்காக வேலை செய்ய வேண்டும். அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். துதிப்பேன், நான் சிரிக்கும் பொழுதும் துதிப்பேன், நான் நடக்கும் போதும் துதிப்பேன், நான் தேவையோடு இருக்கும் போதும் துதிப்பேன்.
எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சி இல்லாம போகிறது? When do we not have testimony in our life? அப்பொழுதே நம்முடைய வாயிலே துதி வற்றி போகும். Then the tears of praise will dry up. நான் அநேகருடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தேன். ஆரம்பத்திலே உறுதியாய் ஓடுகிறவர்கள் At the beginning they would be நாளாக அப்படியே குளிர்ந்து போய் விடுவார்கள். And as the days go by they become cold. ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து தான் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலே சொன்னார். குளிரெல்லாம் ஒன்று குளிராயிலே இல்லாவிட்டால் அனலாய். He says you need to be at the cold of all. இல்லாவிட்டால் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். If not the Lord will vomit us. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே தாவீதின் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவன் முன் கொடுத்தான். எடுத்துக்கொள்ள ஆங்கில வேதாகம் வச்சுக்கிறோம், தமிழ் வேதாகம் வச்சுக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம், வாசிங்க. நான் கட்டளை கேட்டேன், அவர் எனக்கு சொல்லி கொடுத்து என்னுடைய கடந்து போக கொஞ்சம் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன். The psalmist says, I sought the Lord. அவனுக்கு 12 சந்ததியே கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். The Lord gave 12 generations to
சொல்லுகிற இது எனக்கு போதாது. இது எல்லாம் உலக பரமாரமான ஆசீர்வாதம். எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேணும். தேவனை பிடித்துக் கொண்டான். ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட போவதில்லை. நோக்கி நமக்கு சம்பிரதாயம் சபைக்கு வராட்டா விபத்து நடந்து விடும் என்று பயப்படுகிறார். தூக்கம் வரவில்லை என்று சொல்கிறவர் என்ன சொல்ல முடியும்? சபைக்கு வருகிறோம் என்பதை குறித்து காலையிலே ராஜ்குமார் அது எப்படி வரும் அந்த விசுவாசம்? How is this faith come? ரோமர் 10 அதிகாரம் 17 வசனம் சொல்கிறது. Romans chapter 10 verse 17. விசுவாசம் கேள்வியினால் வரும். The faith comes by what? கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனால் வரும். And this faith comes from the word. நாம் போராடி ஜெபிப்பதற்கு தேவன் நம்மை பயிற்றுவிக்கிறார். The Lord is training us to wrestle with faith. ஒவ்வொரு ஜெப கூட்டத்திலும் நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். Every prayer service we should pray. நாம் போராடி ஜெபிப்பதற்கு தேவன் பயிற்சி கூடமாய் சபையை மாற்றி. He is making this as a training place for us to pray. So we need to pray just like that. We need to wrestle and pray. மூடி சங்கீதம் 34:6 உங்கள் இல்லத்தில் வைத்து சொல்லுங்கள். இந்த ஏழை கூப்பிட்டார். சத்தமாக சொல்லுங்க, இந்த ஏழை கூப்பிட்டார். தற்கு கேட்டு அவனை எல்லா இடத்துக்கும் நீங்களாகி காத்துக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொருவனை குறித்து நான் பார்க்க போகிறேன். எல்லா வாலிப பிள்ளைகளும் கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லா சின்ன பிள்ளைகளும் கவனித்துக் கொள்ளுங்கள். ராஜாக்களின் புஸ்தகம் 3:7 திருப்பி ஒன்று ராஜாக்கள் 3:7 இப்போது நீ தேவனாகிய கர்த்தாவே ராஜாவாக்கி நீர் நானோ என்றால் போக்கு எல்லாரும் வாசிங்க. நானோ என்றால் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்துக்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் வாசிக்க தொடர்ந்து நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். பத்தாம் சாலமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆமே அல்லேலூயா. பிள்ளைகளை கத்திடத்தில் ஞானத்தை கேளுங்கள். Children, you need to ask the Lord for the intelligence. ஞானத்தை கேளுங்கள். You need to ask the wisdom. ஆண்டவர் ஞானத்தை கத்திடத்தில் கேளுங்கள். You need to ask the Lord for the wisdom. தேவன் உங்களுக்கு ஞானத்தை தருவாராக. And then the Lord give you the wisdom. நாங்கள் இங்கே இருந்து ப்ரொஃபஸர்ஸுடைய பேர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லித்துக் கொண்டிருப்போம். We would pray that they meet the professors here to come to you. பல்லை கழகங்களிலே இருக்கிற போது தேவனை ஞானத்தினால் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். And when you are in the university, you need to ask the Lord to fill him with the wisdom. ஒருவேளை உங்களுடைய கம்ப்யூட்டர் லேப்புக்கு நீங்கள் போகலாம். You might go to
computer lab. Oru vela ningal mudi physics lab ku pogala. Or you can go to your physics lab. Oru vela mudi chemistry lab ku pogala. You can go to your chemistry lab. Oru vela mudi biology lab ku pogala. You can go to your biology lab. Ningal endha laboratory ku ponaalum sari. Wherever you go. Devanathe paathi nanathe kaarumandavare endru kelvi. You need to ask Lord, give me the wisdom. Oru oru kannai moodi oru whisper of prayer seigira bodhu kathar nammudi chebathe ketta. When you close your eyes and pray, the Lord will listen. Koopida koopida, when you cry unto him, he will answer. Ningal koopida koopida, aandavar ungalukku badhil tharuvar. The more you cry to the Lord, the Lord will answer your prayer. When you have a poor or adheedamana gaanam ungalukkile varumbodhu, when you have wisdom in you, ningal university se vittu veliye varumbodhaga vera ungalukku kaathirukku. The Lord will give you wisdom. Hallelujah. Hallelujah. Indha valigal ellam gyanathil naan nadappapattirukku. The Lord will fill your path with wisdom. ஒரு காரியம் இருக்கு என்னுடைய உள்ளத்துல இன்றைக்கும் நோவாக இருக்கிறது. One thing is always painful in my heart. எனக்கு ஒரு அருமையான நண்பரை தெரியும். I know a friend of mine. அவர் நண்பர் என்று சொல்வதை விட என்னை காட்டிலும் அநேக வயசுக்கு அவர் இளையவர். He's very young to me. அவர் ஒரு மிகுந்த ஆண்டவருக்குள்ளே மிகுந்த உறுதியாக இருந்த ஒரு மனிதர். He was a man who was very strong in the Lord. யுனிவர்சிட்டிக்கு போகிற போது அவருக்காக நான் தான் ஜெபம் பண்ணேன். When he went to the university, I prayed to him. அவரை பார்த்து சொன்னேன், தயவு செய்து தேவனுடைய பொல்சுவா தேவனுடைய ஞானத்தை கேட்டு நீ இருப்பாயானால் கர்த்தர் நீ பெரிய மனிதராய் மாற்றும். I always said that if you would ask the Lord's wisdom, the Lord will make you great. முதலாவது வருடத்திலே அவர் ஞானத்திலே தான் நிறைந்திருந்தார். The first year he was filled with wisdom. ஆனால் நான்கு வருடங்கள் கழிவிலே பார்க்கிற போது, but after 4 years, உலக ஞானம் அவருக்குள்ளே அதீதமாயிருந்தது. The worldly wisdom came into him. கர்த்தருடைய ஞானம் இல்லாத இருந்தது. The Lord's wisdom was not there. என்னை ஏற்குரிய மாஸ்டர் முடித்து விட்டு வீட்டை சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். And now he finished his masters, but he sits in the seat at home. என் தேவனுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கிறிஸ்துவின் பிள்ளையாய் இருக்கிறபடியால், my beloved children, because you are the Lord's, தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். The Lord has promised you. உன் கைகளின் பிரயாசை அவர் ஆசீர்வதித்தே தீர வேண்டும். The Lord has to bless you. அல்லேலூயா. ஆமென். அதை கேட்டபோது சாலமன் கேட்டபோது ஆண்டவர் மிக விரும்பினார். When Solomon asked for this, the Lord was pleased. பத்தாம் வசனம் சொல்கிறது. First 10 says, சாலமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு மிகுந்த